அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. என்னடா ரோட்ல நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோயிலுக்கு போலாம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் மலையன் தான் எங்கள் குலதெய்வம் கோயில். ஸோ பொங்கல் வச்சு இங்கே சாமி கூப்பிட்டு போட்டா வந்துருக்கோம். வாங்க பொங்கல் வைக்க போகலாம். எங்கள் அம்மா பொங்கலுக்கு ரெடி பண்ணுறாங்க. கண்ணாடி கழட்டிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன். ப்ளீஸ் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே என்ன ஜாப்? மைக் எடுத்துட்டு பேசணும். இதெல்லாம் சுத்தி எல்லாரும் பார்த்துட்டு இங்க வாங்க. அப்படியே இந்த முழு உருவத்தையும் பாருங்க. ஃபுல்லா பொங்கல் வைக்க வந்திருக்காராம். கண்ணாடி கைட்ரா இல்ல வெயில் கொஞ்சம் ஜாயிட்ரா கண்ணாடியா கண்ணு எரியுது. ஓ அதெல்லாம் எரியணும். பொங்கல் வச்சா அதெல்லாம் எரிஞ்சாதான் நல்லா இருக்கும். கண்ணு வேறுக்குதான் போட்டுக்கிறேன். இவ்வளவு டிடிஎஸ் ஆனதுக்கா அது கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க அப்பதான் தெரியும். ஆமாண்டா இவ்வளவு டிடிஎஸ் ஒரு பொங்கல் வச்சாலே புரியும் பாருங்க. ஏகப்பட்ட பொங்கல் அதனால கொஞ்சம் கிளங்கி நிக்கிறேன். வெயில் வேறையா கொஞ்சம் லேட்டா எல்லாம் இவரால்தான் வந்துச்சு. நீங்க தானே லேட்டா கிளம்புனீங்க. குளிச்சுட்டு க்ரீம் போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு லேட் பண்ணாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான். பொங்கல்
ஆக்சுவலி இன்னைக்கு பொங்கல் வைக்க வந்தது வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு. ப்ளஸ் அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. கரெக்டாக இங்கே வந்து வேண்டிட்டு போனோடனே நல்லபடியாக பொண்ணு கிடச்சிது. அதுக்காக வந்து வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கோம். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்கள நான் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க ஒரு யூடியூப் சேனலில் கண்டென்ட் கிரியேட்டராக, இவங்க சேனல் பேர் சித்ரா கண்டென்ட் கிரியேட் குக்கிங்கா. இவர் என்ன பண்ணுறாரு? சித்ரா கண்டென்ட்ஸ் கிச்சனா, அப்படி ஒரு சேனல் இவங்க வச்சுருக்காங்க. அப்படியா? இவர் சூப்பர்டா. பார்த்தீங்களா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பொங்கல் வைக்கணும். சின்ன வயசுல சமயபுரத்துல வந்து எனக்கு வயிறு வலி சொல்லிட்டு வயிற்றுல மாவிளக்கு வச்சு வைப்பாங்கடா. மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வைப்பாங்கன்னா, இப்படி இப்படி மாவு மட்டும் இருக்கும், நடுவில் ஓட்டை போட்டு அதில் நெய் ஊற்றி விளக்கு தெரிவிச்சு. ஆமாம், மாவு மட்டும்னா மாவு ரெடியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா? நம்ம தான் கவையில் பேசணும். இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை போதும், சின்னதாக மாவிளக்கு. அழகாக சின்ன மாவிளக்கு. நெய்யூத்தவாதுல பொங்கல்ல நல்லா நெய் ஊத்து ஊத்துறேன். மனம் தூக்கி மேல வைக்கிட்டா வைப்பீங்களா? நீங்க வேண்டாம், பத்திரமா வைக்கலாம். அம்மா நீயே வைமா. நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் அது கரையும். ஆல்மோஸ்ட் பொங்கல் முடிச்சாச்சு. பொங்கல் முடிச்சுட்டு உள்ள சாமிக்கு எடுத்துட்டு போய் வச்சு சாமி பொங்கல் வச்சாச்சு. கோயில் உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். இந்த கேமரா அலோவ் கிடையாது, அதனால அந்த சாமி கும்பிட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறோம். சரியான தூக்கம். பொங்கல்லாம் சாப்பிட்டு வெயிலில் பயங்கர டயர்டாயிடுச்சு, அதனால நல்லா தூங்கிட்டே வந்தேன். எல்லாரும் தூங்கினாங்க. நீங்கள் தூங்குனீங்களா? நான் அப்படி தூங்கினேன் மேடம், வண்டி வண்டி. அதுதான். ஏய், நீயும் தூங்கினா போங்க. அடிச்சுக்காதீங்க யஜமா, நான் நல்லா தூங்கினேன். தூங்கிட்டு திடீர்னு ஒரு பசி வந்தது. எல்லாம் சிப்ஸு சாப்பிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். இப்படி தான் எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலி வீடியோ. ஆமாம்,